ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் சாந்தகமான பலன்கள் என்ன, மேலும் எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்க போறோம். துலாம் ராசியில் உள்ள சித்திரை, சுவாந்தி, விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள், கிரக நிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த நிலைகள் இருக்குமா இல்லை ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் ராசி பொதுவாக இந்த ராசிக்காரங்களை வந்துட்டு மரபு வழி பழக்க வழக்கங்களை ரொம்பவும் கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பழமையான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ரொம்பவும் பக்திமான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இறை வழிபடுறது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச செயலாக இருக்கும். ஏதாவது மனசு கஷ்டப்படியும்படியான சூழ்நிலை இருந்தால் கூட இவங்க மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ இறைவன் கிட்ட கை கூப்பி நின்று வணங்கி இவங்களது மன வேதனை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நடுநிலை அப்படிங்கிறது மாறவே மாறாது. மேலும் ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும். சுகபோகங்களை அனுபவிக்க ஆசைப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே இவங்க சிந்தனை பண்ணி சொல்கிறது ரொம்பவும் சரியானது அமையும். இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல்ல ஓடோடி வந்து நிற்கிறது இந்த துலாம் ராசிக்காரங்கிட்ட தாங்க நிற்பாங்க. பொதுவாக வந்துட்டு துலாம் ராசியை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ராசி பலன் அதில் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் பாகை அப்படின்னு பார்த்தா 180 210 வரைக்குமே இருக்குங்க. இது ஒரு சரராசி மற்றும் பஞ்சபூதத்தில் ஒப்பிடும் பொழுது காற்று ராசி பார்க்கப்படுதுங்க. இது ஒரு ஆண் ராசி. இதன் அதிபதி சுக்கர பகவான். இதோட சின்னம் என்னன்னு பார்த்தா தராசு வடிவம் தாங்க. அதனால தான் சொன்னோம் இவங்க வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விவாதமாக இருந்தாலும் சரி, இவங்க நடுநிலை மாறாமல் இருக்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க. இந்த ராசியில் உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த மூன்று நட்சத்திரமே துலாம் ராசியில் இருக்கு. உடல் பாகத்தை குறிக்கக்கூடிய ராசி, ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு உடல் பாகம் இருக்குங்க. அதுல வந்துட்டு அடிவயிறு, சிறுநீரகத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு இந்த துலாம் ராசி. உங்களுக்கு வெண்மை, பச்சை, நீலம் போன்ற நிறங்கள் நன்மை தரும் நிறங்களாக அமையும். புதன், வெள்ளி, சனி இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் நாட்களாக அமையும். இந்த கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை தரும் கிரகங்கள் தாங்க. அதன் பிறகு தமிழ் மாதத்தில் ஆடி, தை, மாசி, வைகாசி, ஆனி இந்த 5 மாதங்களுமே உங்களுக்கு நன்மை தரும் மாதங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த துலாம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா புத்தி கூர்மை உள்ளவங்கன்னு சொல்லலாங்க. நீதி, நேர்மை, அமைதி மற்றும் ஒற்றுமையை கடைபிடிக்க ரொம்பவும் பாடாகப்படுவாங்க. நினைத்ததை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு எந்த விஷயத்தையுமே செய்வாங்க. முன் வச்ச கால யாருக்காகவும் எதற்காகவும் பின் வைக்கவே மாட்டாங்க. அந்த காரியத்தை சிறப்பாக வெற்றி தரும் வகையில் முடிச்சுட்டு தான் இவங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். தியாக குணம் அதிகமாக இருக்குங்க. பொறுமை அப்படிங்கிறது இவங்ககிட்ட தான் நம்ம பார்த்து கற்றுக்கணுங்கிற அளவுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் வந்துட்டு ஒரு சில விஷயத்தில் ஏற்படும், நம்மளோட குணத்தாலேயே ஏற்படுங்க. அதை மாற்றிக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க நம்மளோட வாழ்க்கை. துலாம் ராசிக்காரங்க உங்ககிட்ட மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் வீண் வாக்குவாதம் செய்வீங்க இல்லையா, அதை மட்டும் மாற்றிக்கிட்டாலே ரொம்பவும் சிறப்பான பலன்கள் உங்களை வந்து சேருங்க. மேலும் துலாம் ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகவும், வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் ஓடவும், நீங்கள் வழிபட வேண்டிய இறைவன் யாருன்னு பார்த்தா இந்த துலாம் ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் தாங்க. அதனால் மகாலட்சுமி தாயார் வழிபாடுங்கிறது உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்ற ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது அமையும். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்று என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமாக மாற நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நாம இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும், புதனும், சுக்கரனும் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் அமைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எப்பொழுதுமே தர்ம சிந்தனையோடு காணப்படக்கூடியவங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. நீங்க அவசரப்படாமல் நிதானமா எதையுமே செஞ்சீங்கன்னா இந்த மாதம் நீங்க செய்கிற
ஒவ்வொரு செயலுமே கட்டாயம் வெற்றி தரும் வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தாலும் கூட அவருக்கு வந்துட்டு ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு. ராசியை சூரிய பகவான் பார்க்கிறாருங்க. இதன் மூலம் உங்களுக்கு இதுவரை இருந்த எதிர்ப்புகள் விலகிடும். எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் வாய்ப்பை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. பண வரத்து அப்படிங்கிறது தொழில் விஷயங்கள் அதிகரிச்சு காணப்படும். இவ்வளவு நாட்கள் வந்துட்டு உங்களது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா இருந்துச்சுன்னு கேட்டா சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காது. ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையுமே சிறப்பா செய்வதன் மூலம் பலன்கள் பண வரவு அதிகரிக்குங்க. நண்பர்கள் அவங்களோட உதவி உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்கும். இதன் மூலம் நண்பர்கள் மூலையுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த மாதம் எடுக்க போகிறீங்க. வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லதாக அமையுங்க. எதிர்பார்த்த லாபம் பெற நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சா சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் பணி சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு மறையும். அதனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும். உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதப்படுங்க. பிள்ளைகளுக்காக கூடுதலாக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. சகோதரர்கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. பெண்களுக்கு எல்லாமே பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். ஏற்கனவே செஞ்ச ஒரு காரியத்திற்கான பலன் உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க. திடீர்னு ஏதாவது மன வருத்தம் ஏற்படலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மேலும் வாகனங்களை இயக்கும் போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் மெதுவாகவும் செல்றது நல்லதாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மையாக அமையுங்க. மன துயரம் நீங்கும். உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அதிகரித்து காணப்படும். ஆனாலும் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு மறையும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு செய்ய ரொம்பவும் நல்லதாக அமையும். இப்போ வந்துட்டு சித்திரை 3-4 பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்க கூட பேசும்போது யாரை பற்றியும் விமர்சனம் செஞ்சிடாதீங்க. பணவரத்தில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பின்திங்க நிலை மாறுங்க. அதனால கூடுதல் கவனம் ஒதுக்கி படித்தா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். ஆன்மீக செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. காரியத்தடை தாமதம் அனைத்துமே உங்களை விட்டு விலகிடும். ஆனால் அந்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். அந்நிய மொழி பேசுறவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. வசிக்கும் இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிச்சு காணப்படும். அதன் பிறகு விசாகம் 1 மற்றும் 2-3 பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நீங்க வந்துட்டு தொழில் போட்டிகள் எல்லாமே அதனால ரொம்பவும் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா. இந்த முறை உங்களுக்கு தொழில் போட்டிகள் அனைத்தும் விலகும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட உங்களை விட்டு உலகி ஓடிடுவாங்க. நீங்கள் சிறப்பாக உங்களது தொழில் வியாபாரத்தை செய்கிறத பார்த்து மற்றவங்க வந்துட்டு ஆச்சரியப்படும் வகையில் ஒவ்வொரு செயலுமே இருக்கும். தேவையான நிதி உதவி அப்படிங்கிறது தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்பவும் உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அலுவலக வேலையில் கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம். அதனால் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முன்பு கூறியது போலதாங்க. மகாலட்சுமி தாயாரை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். அனைத்து சுபிக்ஷமும் உண்டாகும் வாய்ப்பை மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த 3 கிழமைகளுமே அதிர்ஷ்டம் தரும் கிழமையாக அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 26-27 இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தா 20-21 இந்த 2 தினங்களுமே சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே.
என நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.